பணிவான வணக்கங்கள். இந்த ஏஎல்பி சான்றிதழ் வழங்கும் விழாவிற்கு வருகின்ற பல்வேறு கருத்துக்களை வழங்கிய ஓட்டுதலுக்கும் மதிப்புக்கும் உரிய கோவை மேற்கு மண்டலத்துடைய ஐஜிஐ அவர்களுக்கும், பாரத் கல்வி நிறுவனத்துடைய நிர்வாகி அம்மா அவர்களுக்கும், நந்தனம் தமிழ்துறை கல்லூரிய பேராசிரியர்களுக்கும், கவிஞர் ஜோதிபாஸ் அவர்களுக்கும், மற்றும் இந்த ஏழுபடை ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திருமதி சாந்தி தேவி, சாந்தமூர்த்தி, சாந்தலிங்கம் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பட்டங்களை பெற்று தங்கள் வாழ்க்கையில மேலும் உயர இருக்கின்ற ஜோதிட மாணவர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய நண்பர் மூர்த்தி சார் அவர்கள் பொறுத்தவரையும் ஒரு 7-8 ஆண்டுகள நல்ல தொடர்புல இருக்கும். முதல் முதல்ல அவர் சந்திச்சு கோயம்புத்தூர் தான் நாங்க சந்திச்சோம். ஒரு விடுதியில தான் வந்து சந்திச்சோம். சாயந்தரம் இது ஷூட்டிங் இருக்கு, ஷூட்டிங் இருக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் நடுவில் வந்து பார்த்துட்டு போனோம். அதுக்கு முன்னாடி இன்று வரைக்கும் அந்த வாரத்துக்கு ஒரு நாள் எங்க இருந்தாலும் பேசுறோம், அவரு பேசுறாரு நான் பேசுற அந்த அளவுக்கு போட இருக்கும். சார் பொறுத்தவரையும் முதல் கோயம்புத்தூர், நான் கோயம்புத்தூர் டிஆர்ஓ பணி புரிஞ்ச காலத்துல தான் அந்த ஏஎல்பி முதல் பாகம் வெளியிட்டோம். வெளியிடுறதுக்காக நம்ம விஜயாபுரத்தில் போய் உட்காந்து பேசி அந்த புத்தகங்கள்லாம் வெளியிட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் சாருக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் அந்த முதல் விழா வந்து ரொம்ப கிராண்டா பண்ணியிருந்தார் சார். காரைக்கு பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில தான் முதல் புத்தகம் வெளியிட்டோம். அது 400 புத்தகம் வாங்கினா சார் கையால தான் முதல் முதல்ல. அதுக்கு முன்னாடி இன்னைக்கு வந்து பாகம் வர 1, 2, 3, 4, 5 அந்த தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு. அது எப்ப முடியும்னு தெரியல, சாருக்கு தான் தெரியும். அலிபாபாவும் 40 எடுக்கிற மாதிரி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அந்த தொகுதிகள் எண்ணிக்கை. அதனால ஒரு எளிமையான முறை சார் பொறுத்தவரை மற்றவங்களோட முதல் காலத்துல ஜோதிடம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் இருந்துச்சு. சாரு வந்து எளிமைப்படுத்தி அனைவரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிதலோட கொண்டு வந்திருக்காரு. அடிக்கடி பேசிக்கொள்ள சொல்லுவாரு, வீட்டுக்கு ஒரு ஜோதிடம் உருவாக்கணும் சார் தான் செய்ய லட்சியம்னுவாரு. அது மாதிரி இன்னைக்கு ஓரளவுக்கு இன்னைக்கு அந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து கோவிட் வந்தனால சாருக்கு தான் பெனிஃபிட், எங்களை விட சாருக்கு தான் பெனிஃபிட் கோவிட் வந்தனால. ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் அந்த கான்செப்டே வந்து கோவிட் வந்தனாலதான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு சாருடைய மாணவர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. ஒரு குறுகிய காலத்துல ஒரு சார் வந்து இந்த அளவுக்கு இந்த ஏஎல்பி வந்து இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பெங்களூர்ல ரொம்ப பிரபலமா கொண்டுட்டு போயிருக்காரு. சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி பகுதியெல்லாம் அடிக்கடி சார் வந்து முதல் அந்த ஏஎல்பி அந்த கான்செப்ட் உருவானதே வந்து சொல்லுவாரு. அந்த இமயமலை போறப்போ நீம்கரோலி ஆசிரமத்துல தான் ஜஸ்ட் அந்த கான்செப்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லுவாரு. அந்த அடிக்கடி அந்த பாபாவை வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்க ஜோதிடர்னா ஏழு ஜோதிடர்னா கட்டாய நீம்கரோலி பாபாவை வீட்டுல வச்சிருக்கிற அளவுக்கு ஒரு சாரு அந்த பாபாவை இந்தியா தமிழ்நாடு முழுக்க பிரபலப்படுத்தியிருக்காரு. அடிக்கடி அந்த கோயிலுக்கு போவாரு. அதே மாதிரி என் மனைவி கூட கொஞ்சம் பணி புரிஞ்சு ஓய்வா கொஞ்சம் விடுப்புல இருக்கிறப்போ சாரு தான் சரி உங்க வீட்டுல ஓய்வா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச் பேசிக் கிளாஸ் கத்துக்கிட்டாங்க. அது கத்துக்கிறபடி அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கைலாம் உண்மையிலே நல்லா வந்திருக்கு. அதுக்கு முன்ன அந்த சூழ்நிலைக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையும் உண்மையிலே மாற்றம், அவங்களுடைய நல்ல ஒரு மாற்றம் இருக்கு, நல்ல படிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி சார் வந்து மேலும் மேலும் இந்த ஏஎல்பி சிஸ்டத்தை கொண்டு வந்து மீண்டும் உலக அளவுக்குள்ள கொண்டுட்டு போனோம். பல்வேறு மாணவர் சார் சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் மாதிரி இன்னும் வீடு வீடும் கொண்டுட்டு வரணும், எளிமைப்படுத்தணும். மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான அன்றாட தேவைக்கு என்னென்ன தேவையோ அது அவங்களே போய் யார்கிட்டையும் கேட்காம அவங்களே வந்து பார்த்து அவங்க புரிதலோட அடுத்த கட்ட வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு இந்த ஏஎல்பி சிஸ்டம் இருக்கு. அடிக்கடி ஐயா நம்ம பெரிய ஐயா கூட சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நல்லா பண்றாருப்பா, நல்லா சொல்றாரு, நல்லா புத்தகம்லாம் எழுதியிருக்காருன்னா ஐயா நான் ஒரு 3 ரூபாய் சந்திக்கிறப்பெல்லாம் சொன்னாரு. ஐயாவோட அவங்க ஐயாவுடைய சகோதரி திருமதி மீனாட்சி அம்மா கூட வந்து அந்த புத்தக வெளியீட்டு வாக்கு வந்திருந்தாங்க காரைக்கு பிள்ளையார்பட்டிக்கு. அதனால சாரு மேலும் மேலும் வளரணும். இந்த இன்று சான்றிதழ் பட்டம் பெற்ற அனைத்து மாணவர்களும் வந்து தங்களை நாடி வருகின்ற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு வந்து அவங்களுக்கு நல்ல ஆலோசனை வழங்கணும். அவங்க போகும்போது தன்னம்பிக்கையோட ஒரு பாசிட்டிவா அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. அவங்க அப்பா நீங்க என்ன வழிகாட்டுறீங்களோ அதை தான் அதை நோக்கி தான் அடுத்து அவங்களுடைய பயணம் தொடங்கும். அதனால நல்ல ஒரு வழிகாட்டுதலை உங்களுக்கு இறைவன் வழங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வல்ல இறைவன் உங்க மாணவர்களுக்கும் ஏழ்பி குழுவிற்கும் மதிப்பிற்குரிய மூர்த்தி சாருக்கும் எல்லா உள்ள இறைவன் நீண்ட ஆயுளையும் நெடிய சக்தியும் வழங்குமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.